திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு, நிறைய மாணவர்கள் நிறைய ஆர்வலர்கள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் உங்களுடைய சார ஜோதிடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் கூட கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணி கூட கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க என்னோடய நம்பரெலாம் நிறையா நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு இந்த தகவலை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் நம்ம இந்த வீடியோவை முதல்ல நம்மளுடைய சேனல் நண்பர்களுக்காகவும் மாணவ நண்பர்களுக்காகவும் ஆர்வலர்களுக்காகவும் இந்த பதிவை நம்ம சமர்ப்பணம் பண்ணுறோம். கேபி சார ஜோதிடம் அப்படின்னா என்னென்னா, இந்த கேபி சார ஜோதிடம் மற்ற ஜோதிடம் மாதிரி இல்லை. மற்ற ஜோதிடம் படிப்பதற்கு சில அறிவுகள் ரொம்ப ஞானங்கள் துல்லியமாக தேவை. ஆனால் அந்த கேபி சார ஜோதிடங்கிறது ரொம்ப 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 ஈஸியான பலன் சொல்கிறதுக்குண்டான அற்புதமான ஒரு ஜோதிடம். எழுத படிக்க தெரிந்தால் மட்டும் போதும் நீங்கள், அதாவது உங்களுக்கு எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ராசி நட்சத்திரம் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு ராசி நட்சத்திரத்திலிருந்து அடிப்படை துவக்கத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களை ஒரு எளிமையாக அழகாக புரிய வைக்கக்கூடிய ஒரு முற்பதமான ஒரு ஜோதிடராக உருவாக்குற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு அப்படின்னா அந்த கேபி சார ஜோதிடத்துடைய வகுப்பு. இப்படிப்பட்ட அற்புதமான வகுப்பு அப்படிங்கிறது வரக்கூடிய 8/2/2023 புதன்கிழமை அன்னைக்கு 8 மணியிலிருந்து ஒரு 10 மணி வரைக்கும் தினந்தோறுமே, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு, 30 நாள் வகுப்பு ஜூமில் தான் நடக்குது. இது கட்டண அடிப்படையில் தான் நடக்குது. இதுவும் மாணவர்களுடைய வேண்டுகோளுக்காக, எனக்கு தேவை நீங்கள் வெறும் பிளாங்காக வாங்க, அதாவது உங்களுக்கு எந்த நாலேஜ் இல்லாமல் இருந்தாலும் சரி, உங்களை முழுமையான ஒரு அற்புதமான பலன் சொல்லக்கூடிய டேலண்டான ஜோதிடராக உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லை, நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் மூலமாக தான் உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்குறோம். அடுத்தது உங்களோட வளர்ச்சிக்கே நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்துடைய மாதம் மாதம் நடக்கக்கூடிய கருத்தரங்கத்தில் உங்களோட பேச வைக்கிறது, ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை இந்த வாரம் இனிய வாரங்கிற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது, இது எல்லாமே நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்துடைய பயிற்சி பள்ளியில் நம்ம அற்புதமான முறையில் ஏற்பாடு பண்ணிக்கிறோம். ஜோதிட ஆர்வம் இருக்கிறவங்க, அது இல்லாமல் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சரவணபவ ஜோதிட அறிவாலயத்திற்கு உண்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிக அளவுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். உண்மையாகனா இந்த ஜோதிடத்தை உண்மையாக மக்களுக்கு உண்மையாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம், இப்படியெல்லாம் நாங்கள் சில விஷயங்களை எதிர்பார்க்குறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒளிவு மறைவு இல்லாமல், நம்மக்கிட்ட படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒளிவு மறைவு இல்லாமல் தான் அனைத்து விஷயங்களையும் நம்ம சொல்லித்தரப்போகிறோம். இந்த அற்புதமான முறையை நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கிங்க. இப்படி பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்களும் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஜோதிடராக உலா வர முடியும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து சூட்சமங்களுமே நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயம் வழங்கக்கூடிய இந்த கேபி சார ஜோதிடத்தில் இதுக்கு மேலே ஈஸியாக இந்த ஜோதிடத்தை யாருனாலும் சொல்ல முடியாதுங்கிற ஒரு அற்புதமான ஒரு புதிய தகவல் நுட்பத்தோடு இந்த ஜோதிடத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரப்போகிறேன். கட்டண அடிப்படையில் தான். ஆர்வம் உள்ளவர்கள், நான் இதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும் இந்த லிங்கை டச் பண்ணி வாங்க. ஆர்வம் இல்லாதவர்கள் தயவு செய்து இந்த குழுவில் வர வேண்டாம். வந்து நாங்கள் உங்களை லெஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. படிக்கக்கூடிய ஆர்வலர்கள், அதாவது எனக்கு கூட ஜோதிடம் வருமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முன்னுரிமை வழங்கப்படும். நீங்கள் வாங்க, உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். சரவணபவ ஜோதிட அறிவாலயம், ஜோதிடம், குபேர அதிர்ஷ்டக்கலை, வாஸ்து ஆராய்ச்சி மையம் நடத்தும். பாரம்பரியத்தோடு இணைத்து கேபி சார ஜோதிடத்தில் பயப்படாமல் பலன் சொல்லும் ரகசிய வகுப்புகள். எழுத படிக்க தெரிந்தால் போதும், நீங்களும் ஜோதிடரே. வகுப்பு நடைபெறும் நாள் 8/2/2023 புதன்கிழமை இரவு 8:01 முதல் ஜூம் வகுப்பு. சேவை கட்டணம் ₹4200 மட்டுமே. வகுப்பின் சிறப்பம்சங்கள் ஜோதிடம் மற்றும் வானசாஸ்திரம் அறிமுகம், 9 கிரக காரகத்துவங்கள், 12 பாவ காரகத்துவங்கள், 27 நட்சத்திரங்கள் மற்றும் உப நட்சத்திரங்கள், உப உப நட்சத்திரங்கள், ராசி, நவாம்சம், கிரகங்களின் நிலை, பிறந்த ராசி, நட்சத்திரம், லக்னங்களின் தன்மைகள், தசா, புத்தி, அந்தரம், சூட்சமம், நட்சத்திரங்களின் உட்பிரிவுகள், கிரகத்
தொடர்புகள், பாவத் தொடர்புகள் பற்றிய சூட்சமங்கள். ஜாதகரின் குணம், செயல், உடல் தோற்றம், ஆரோக்கியம், கல்வி நிலை, பூர்வீக சொத்து, வீடு மனை, வாகனங்கள் வாங்கும் அமைப்பு இவற்றினால் ஏற்படும் நன்மை தீமைகள் பற்றி அறிதல். குழந்தை பாக்கியம், பிறக்கும் குழந்தை ஆணா பெண்ணா, இரட்டை குழந்தைகள், தத்துப்பிள்ளை, செயற்கை கருத்தரிப்பு முறையில் குழந்தை பாக்கியம், உடல் குறைபாடு உள்ள குழந்தை, குழந்தை பிறப்பு தடை, தாமதம் காரணம் என்ன? பகை, கடன், எதிரி இவற்றால் அவதிப்படும் துன்பங்கள். இளமை திருமணம், முதுமை திருமணம், கணவன் மனைவி தாம்பத்தியம் வாழ்க்கை, திருமணம் தடை தாமதம், திருமணம் ஆகாத நிலை, இருதார அமைப்பு, காதல் திருமணமா, வேற்று ஜாதியில் திருமணம் செய்தல், திருமணமான நபரை திருமணம் செய்தல், வாழ்க்கை துணையால் சுகம் பெறாத நிலை, மன வாழ்க்கையில் தற்கால பிரிவு, நிரந்தர பிரிவு, திருமணத்திற்கு பின் ஜாதகர் மற்றும் வாழ்க்கை துணைக்கு கண்டம் ஏற்படும் அமைப்பு. மேலும் வாழ்க்கை துணை வரும் திசை, குணம், உடல் தோற்றம், ஆரோக்கியத்தை பற்றி அறிதல். தொழில், அடிமை தொழிலா, சொந்த தொழிலா, அரசு தொழிலா, பூர்வீக தொழிலா, கலை தொழிலா, என்ன தொழில் செய்யலாம், செய்யும் தொழில் மூலம் நன்மை தீமை அறிதல். கே பி சார ஜோதிட பிரசன்னம், கடிகார பிரசன்னம், நியூமராலஜி, ஜெம்மாலஜி. மேலும் ஜாதகங்களை வைத்து நேரடி பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சி வகுப்புகள் முடிந்தவுடன் ஜோதிட ஆச்சாரியா சான்றிதழ் வழங்கப்படும். ஒவ்வொரு நாளும் வீடியோ பதிவு செய்யப்பட்டு ரகசிய குறியீடுகள் மூலம் தரப்படும். பயிற்சி முடிவில் சான்றிதழ் வழங்கப்படும். கே பி சார ஜோதிடத்தை பயில ஆர்வமுள்ள நண்பர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 9842995099 9952663504 மற்றும் 9003949016. எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கங்கள். இன்று நமது பரணி அஸ்ட்ரோவேல்ட் யூடியூப் சேனலில் என்ன பதிவை நம்ம பார்க்குறோம்னா, இதுவரைக்கும் பிரசனத்தில் ஒரு ஜோசியிட்ட போய் ஒரு ஜாதகத்தை பார்த்து பிரசனம் கேட்குறது, இல்லை ஜாதகம் இல்லாமையே பிரசனம் பார்த்து சொல்லுங்கன்ட்டு நிறைய பிரசனங்கள், பல்வேறு பிரசனங்கள் இருக்குது, அதன் முறையில் பலன் பார்க்கறது, இது மாதிரி பல்வேறு பிரசனங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஜோதிடராக இருக்கட்டும், ஜோதிட நண்பர்களாக இருக்கட்டும், இதை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை இந்த யூடியூப்பில் பார்க்கக்கூடிய சராசரி ஜோதிடமே தெரியாத நண்பர்கள் கூட இந்த பதிவை பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்விகளுக்கு அழகாக பலன் சொல்லக்கூடிய கடிகார முறைப்படி, கடிகார மணியை பார்த்த உடனே பலன் சொல்லக்கூடிய ஒரு கேபி சார ஜோதிட துல்லியமான பிரசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரசனத்துக்கு நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய ஒத்துழைப்பு என்ன அப்படின்னா, நம்மளுடைய வீடியோவை முழுசாக பாருங்கள், நம்முடைய பரணி அஸ்ட்ரோ வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலம் தெரிவிங்க, லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த பதிவில் ஒரு 12 விதமான நம்பரை மட்டும் எழுதி போடுறேன், அந்த நம்பரை மட்டும் நீங்கள் மைண்டில் அதுக்கு உண்டானது என்ன அப்படின்னு எழுதி போடுறேன், அதை மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த கேள்வி கேட்ட கேள்விக்கு ஜோதிடமே தெரியலினாலும் சரி, நீங்கள் அழகாக கேட்ட கேள்விக்கு டக்குன்னு பிரசனத்தில் பலன் சொல்லலாம், இதுதான் பிரசன்னமே, துல்லியமாக இருக்கும். இப்போ இந்த பிரசனத்தில் நான் 12 நம்பர் மட்டும் தான் போட போகிறேன், அழகாக என்ன நம்பரு மாற்றி மாற்றி போட போகிறேன், 1-12. இதில் 1 ஒரு நம்பரு, 3 ஒரு நம்பரு, 7 ஒரு நம்பரு, 11 ஒரு நம்பரு. ஜூம் பண்ணிக்கிங்க. அடுத்தது 2 நம்பரு, 4 நம்பரு, 6 நம்பரு, 10 நம்பரு, ஓகேங்களா, 5 நம்பரு, 9 நம்பரு, அடுத்தது 8 நம்பரு, 12 நம்பரு. அப்போ பார்த்துக்குங்க ஐயா, அந்த இதை கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணிக்கிங்கய்யா. அப்போ 1, 3, 7, 11, 2, 4, 6, 10, 5, 9, 8, 12, அப்போ மொத்தம் 12 நம்பர் இதில் அழகாக வந்துருச்சு. இதை வச்சு தான் இதை மட்டும் ஜூம் பண்ணிக்கிங்கய்யா, இதை வச்சு தான் நீங்கள் பலன் சொல்ல போகிறீங்க. இதுக்கு இந்த நம்பருக்கெல்லாம் என்னென்ன பலன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஒன்றுனா ஒருவருடைய தனிப்பட்ட கேள்வி, ஒரு மனிதரை பற்றி சொல்லக்கூடியது. 1 அப்படின்னா, 3 அப்படின்னா இடம் மாற்றத்தை பற்றி கேட்கக்கூடிய கேள்வி, 3 இடமாற்றம். ஒரு ஒப்பந்தம் போடுறது, ஒரு இடத்துக்கு ஒப்பந்தம்,
ரைட். இப்போ ஏழு அப்படின்னா திருமணம் சார்ந்த கேள்வி. ஏழுனா திருமணம். பதினொன்று அப்படின்னா ஆசை, லட்சியத்தை பற்றி, குறிக்கோள், ஆம்பிஷன், இதை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். இதை நோட்டில் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இதை 1, 3, 7, 11 அப்படின்னாவே என்ன, ஃபஸ்ட்டு அதிலோட மீனிங் என்னென்னா, அன்பு ப்ளஸ் பாசம், அதாவது ஈக்குவல் ரைட் மாதிரி, தராசு தட்டு மாதிரி. இதுக்கு வந்து ஒரே விஷயம், அன்பு ப்ளஸ் பணம், பாசம் இல்லை பணம். அதாவது அன்பு சார்ந்த, உணர்வு சார்ந்த கேள்விகளுக்கும் சரி, பண சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கும் சரி, இது ஈக்குவல் ரைட்ஸாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த 2, 4, 6, 10 அப்படின்னா என்னென்னா, 2 அப்படின்னா பணம், பேச்சு, நாலுனா வீடு கட்டலாமா, ஒருத்தர் கேள்வி கேட்கக்கூடிய வீடு, அவங்க அம்மாவை பற்றி கேட்கக்கூடியது. நாலுனா வண்டி, நாலுனா வீடு, புரிஞ்சுக்கங்க. ஆறுனா வேலை, கடன் இருக்குது, கடன் நிவர்த்தி ஆகுமா அப்படிங்கக்கூடிய விஷயம். ஆறுனா வேலை ப்ளஸ்ஸு கடன். அடுத்தது வெற்றி. 10 என்னென்னா தொழில் அமையுமா அமையாதா, தொழிலில் மரியாதை கிடைக்குமா கிடைக்காதா. 10 தொழில். இப்போ அரசியல் வேறு ட்ரெண்ட் ஓடிட்டுருக்குது, ஒரு அரசியலில் நிற்கலாமா, இல்லை அரசியலில் அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படிங்கக்கூடிய கேள்வி இதுதான், அரசியல் பற்றி கேள்வி, தொழில் அரசியலை பற்றி கேட்கக்கூடிய கேள்வி. இந்த 5, 9 அப்படின்னா என்னென்னா, 5 குழந்தை பிறக்குமா பிறக்கக்கூடாதா, பிறக்க முடியுமா முடியாதா, இல்லை குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கான்னு அந்த கேள்வி. ஒரு ஹாஸ்பிட்டலில் நோய் குணமாகுமா, ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்காங்க, நோய் குணமாகுமா குணமாகாதாங்கிறது 5. அதை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். 9 அப்படிங்கிறது என்னென்னா கோயில் குளத்துக்கு போகிறது. அதாவது சுருக்கமாக சொன்னால் 5, 9 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு சார்ந்த கேள்விகளுக்கு மட்டும்தான் அங்கே வேலையை வந்து, பணத்துக்கு வேலையில்லை, புரிஞ்சுக்குங்க. 5, 9 அப்படின்னா, 5, 9 ஒன்லி அன்பு மட்டும்தான், பணத்துக்கு வேலையே இல்லை. பண சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு இந்த 5, 9 எப்பயுமே எதிரியாக தான் இருக்கும். சரி, அடுத்தது 8, 12 அப்படின்னா என்னன்னா பிரச்சனை, எந்த காரியத்தை செஞ்சாலும் தோல்வி அடைகிறது, தோல்வி, அவமானம், சண்டை சச்சரவு. ஐயா அதை அப்படியே ஜூம் பண்ணிக்கங்க ஐயா. அப்போ இதை பார்த்துக்குங்க, இதை மட்டும்தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, 1, 3, 7, 11 இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கங்க, நான் அதை அப்படியே விளக்குறேன். அது என்னென்னா, அன்பு சார்ந்த விஷயங்களுக்கும் சரி, பண சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி, அடுத்து இடமாற்றம் பண்ணலாமான்னு கேட்குற கேள்வி, ஒப்பந்தம் பண்ணலாமா, ஒரு இடத்த ஒப்பந்தம் பண்ணலாமா, இது சம்மந்தப்பட்ட கேள்வி. 11 ஆசை குறிக்கோள் நிறைவேற மாதிரி இந்த கேள்வி. 2, 4, 6, 10 ஒன்லி பணம் ஓட்டி முடிதான், அங்கே வந்து பணத்தை பற்றியே தான் சிந்தனை இருக்குமே தவிர அன்பு சார்ந்த விஷயங்களுக்கு வேலை இல்லை. 5, 9 ஒன்லி அன்பு தான், பாச பணத்துக்கு அங்கே வேலையே கிடையாது. 8, 12 பிரச்சனை, தோல்வி, அவமானம், சண்டை சச்சரவு, கேவலம், பிரச்சனை தான். இதை மட்டும் நீங்கள் அழகாக மைண்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த இடத்த வந்து 1, 3, 7, 11 அப்படின்னாவே இடமாற்றம், சும்மா ரஃபாக 1 மட்டும் எழுதுகிறேன், இடமாற்றம், திருமணம் அப்படிங்கிறது 2 எழுதிடுறேன் நிறையா இருந்தாலும். அடுத்தது 5, 9 அன்பு, நோய் குணமாகிறது, நோய் குணமாகுதல், குழந்தை பிறத்தல், ரைட்டு. இப்போ 2, 4, 6, 10 ஒன்லி பணம் மட்டும்தான், 8, 12 பிரச்சனை, அவமானம், எந்த வேலை செஞ்சாலும் தோல்வி அடைகிறது. இதை எதுக்கு நான் இந்த இடத்த சைடில் எழுதி போடுறேன்னா,
நான் இப்போ சொல்கிறப்ப உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக தான் எழுதி போடுறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்களே அழகாக பஸ்ஸில் போகலாம், இல்லை வீட்டில் இருக்கலாம், இல்லை தூங்கிட்டு இருக்கலாம், டக்குன்னு இது ஜோசியம் தெரிஞ்சாலும் சரி ஜோசியம் தெரியலனாலும் சரி, இது ஜோசியம் தெரிஞ்சவங்களோட தெரியாதவங்களுக்கு இது அழகாக சொல்லக்கூடிய சூட்சமம், சொன்ன சொன்ன மாதிரி அப்படியே வாக்கு சுத்தமாக அப்படியே பழிக்கும், கரெக்டாக இருக்குது, மாற்றமே இல்லை, நிறைய பார்த்தாச்சு. இப்போ ஒரு டைம் போடுறோம், எந்த மாதிரி டைம் போடுறோம், ஒரு காலையில் நீங்கள் எந்திரிக்கிறப்பயே விடிய கால ஒரு 6:30 உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, 6:30 ஏஎம் காலையில் ஒரு கேள்வி கேட்குறாங்க தூங்கிட்டு இருக்கிறப்பயே. எப்பயும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன் கேட்டுங்க, 6 30 நிமிடம், இதில் இதில் சந்தேகம் எதுவும் இல்லை, இது ஐயா ஜூம் பண்ணிங்க. இந்த மணி அப்படிங்கிறது எப்பயுமே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, மணி அப்படின்னாவே தசைன்னு முடிவு பண்ணிக்கிங்க, தசாநாதன் தசை. நிமிடம் அப்படிங்கிறது புத்தி, கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ எப்பயுமே ஒரு ஜாதகமாக இருக்கட்டும் திசையை விட புத்தி தான் வலியுது. அப்போ புத்தி என்ன சொல்லுதோ அதுதான் ஃபைனல் சட்ஜ்மெண்ட்டு. அப்போ இங்கே நிமிடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் புத்தி. இந்த நிமிடத்தை வச்சு தான் நீங்கள் துல்லியமாக 6:30 ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்ட உடனே டைம் பார்க்குறீங்க, கரெக்டாக 30 அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பலன் சொல்லணும். கேள்வி அழகாக இப்போ உங்களையே நான் ரெடி பண்ணுறேன். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேங்க, மாப்பிள்ள எங்கே இருக்கிறேன், என் சொத்து விற்க மாட்டேங்குது, விற்குமா விற்காதா உடனே நீ கொஞ்சம் பார்த்து சொல்லு, நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, விற்கும்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ 6:30 அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம், 3 30 தான், 30 இந்த சைபருக்கு வேல்யூ இல்லை, அப்போ 3. அப்போ முதல்ல ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கங்க, அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு நீங்கள் உள்வாங்கினீங்கன்னா தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். இப்போ அவங்க கேட்ட கேள்வி என்ன, எங்க இடத்த வந்து ஒருத்தர் விற்கிறதுக்கு கேட்குறாங்க, வாங்கலான்ட்டு, நான் விற்கலாமா விற்க முடியுமா இப்போ விற்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 6:30 வருது, அப்போ நிமிடம் தான் அதுக்கு வேலை. அப்போ 3 என்ன சொல்லிக்கிறேன், இடம் மாற்றம். அப்போ இடத்த தாராளமாக மாற்றம் பண்ணலாம், விற்கிறலாம். அப்போ உங்கள் மாப்பிள்ளை உங்கள் இடம் தாராளமாக விற்றுடும், நீ கவலையே படாத அப்படின்னு அழகாக சொல்லிடலாம். ஓகேவா, இதில் எந்த பிரச்சனையும் இல்லையில, சரி ரைட்டு. இதே இந்த இடம் மாற்றத்துக்கே சொல்கிறேன் நான், இதே 6:32 கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் மணி பார்க்குறீங்க 6:32, இந்த 32 தான் நீங்கள் எடுக்கணும். மாப்பிள்ளை என் இடத்த விற்கலான்னு இருக்கிறேன், இப்போ விற்க முடியுமா, இல்லை இடத்த விற்றா நல்ல லாபம் வருமானு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், 32 அப்படின்னா ரெண்டையும் எப்பயுமே கூட்டிக்கணும், 32 3+2=5. அப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன், 5 அப்படின்னா அன்பு, பணத்துக்கு அங்கே வேலையே இல்லை 5:09. அப்போ மாப்பிள்ள இந்த இடத்த உப்பு நீ விற்றினா உனக்கு பணம் காசு பெருசாக வராது, வாங்குற காசுக்கு தங்காது, அதே மாதிரி நீ எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது, விற்காதுன்னு ஒரே பேச்சில் நீங்கள் அழகாக சொல்லிடலாம். ஓகேங்களா, சரி ரைட்டு. இது இந்த ரெண்டு விஷயம். இப்போ திருமணம் சார்ந்த மொத்தம் 3 டாபிக் மட்டும் பேசுகிறேன், திருமணம், வேலை, குழந்தை பிறக்குமா பிறக்காதான், இந்த ஹாஸ்பிட்டல் விஷயம், ஒரு 4 விஷயத்துக்கு மட்டும் அழகாக சொல்லி நம்ம முடிச்சிடலாம். இதே மாதிரி தான் எல்லா விஷயங்களுக்கும், நம்ம முழுசாக பேசணும்னா 1 கூட இதை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு 4 சப்ஜெக்ட் மட்டும் பேசி நிறுத்திக்கலாம், இதே மாதிரி நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு என்ன தேவைன்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், ஐயா இதை மட்டும் நல்லா ஜூம் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இப்போ திருமண சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி, ஒரு புரோக்கர் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஒரு பொண்ணு ஒரு துப்பு கிடைக்குதுங்க, துப்பு வந்திருக்குது, இன்றைக்கி உங்களை வர சொல்கிறாங்க, வர்றீங்களா போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி உங்ககிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் இப்படி என்னை பொண்ணுட்டுக்காரருக்கு புரோக்கர் சொல்கிறாரு, நான் போகலாமா இல்லை இந்த திருமணம் சாதகமாக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ கேள்வி கேட்குறப்ப மணி பார்க்குறோம், காலையில் 8:00, ஒரு 15 வச்சுக்கோங்க, 8:15 என்ன சொல்லிக்கிறேன், எப்பயுமே 15 ரெண்டு படையில் வந்தால் நீங்கள் கூட்டிக்கணும்னு சொல்லிக்கிறேன், 1+5=6 சொல்லிக்கிறேன். அப்போ இங்கே என்ன சொல்லுது, 2, 4, 6, 10 அப்படிங்கிறது என்ன, ஒன்லி பணம், அவ்வளோதான்.
அங்கே வந்து பணத்தை வேறு எதுவுமே இல்லை, பண மோட்டிவ் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆறுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் அப்படின்னா ஏழு வரணும், புரியுதுங்களா? இல்லை பதினொன்றுன்னு வரணும், ஒரு மூணுன்னு, இது மாதிரி அன்பு சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் வரணும், பண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருது. அப்போ ஆறுங்கிறது என்னென்னா, ஏழு அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு ஆறாவது நம்பர் அப்படிங்கிறது அப்படியே கூட்டி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாக வரும், தோல்வியில் போய் முடியும். அதாவது பாருங்கள், ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கிட்டத்தட்ட பன்னெண்டாக வரும். இதுக்கு போன்றப்ப அப்போ பன்னெண்டுங்கிறது என்னென்னா அவமானம், தோல்வி, புரியுதுங்களா? அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த திருமணம் உங்களுக்கு சாதகமாக அமையாது. நீங்கள் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் உங்களை வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அப்போ திருமண விஷயங்களை நீங்கள் அங்கே போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு நீங்கள் அழகாக சொல்லிடலாம். சரி, இன்னொரு இதே திருமணத்துக்கு வேறு வித்தியாசமாக சொல்கிறேன். இன்னொருத்தர் டைம் கேட்குறாங்க, காலையில் ஏழு மணி ஏழு நிமிஷம் ஃபோன் பண்ணி உங்கள் கூட இப்படி பொண்ணுட்டுக்காரங்க வர சொல்கிறாங்க, எப்படி நீங்கள் போகலாமா அப்படின்னு பார்க்குற, பட் மணி பார்க்குறீங்க ஏழு ஏழு. அப்போ என்ன சொல்கிறேன், ஏழு ஏழுன்னு வந்தால் எப்பயுமே நிமிடம் தான் கணக்கு நம்மளுக்கு. அப்போ ஏழுன்னு வர்றப்ப நான் என்ன சொல்லிக்கிறேன், ஏழு அப்படின்னா அங்கே திருமணத்துக்கு சாதகமாக இருக்குது. ஒன்று வந்தாலும் சரி, மூணு வந்தாலும் சரி, ஏழு வந்தாலும், பதினொன்று வந்தாலும் சரி, அஞ்சு வந்தாலும் சரி, ஒம்பது வந்தாலும் சரி, இதெல்லாம் ஒற்றப்படை. அதாவது ஒன்று மூணு, இங்கே பாருங்கள், ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று, இதை ஜூம் பண்ணிக்கிங்கய்யா. இதில் முட்டு பணத்துக்கே வேலை இல்லை, இது மொத்தத்தில் அன்பு தான், புரியுதுங்களா? இதில் ரெண்டு நாலு ஆறு பத்து எட்டு பன்னெண்டு, இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு பணத்தோட மோட்டிவ் தான். இதையும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, இது எல்லாமே பணத்தோட மோட்டிவ், இது பூரா அன்போட மோட்டிவ். இந்த அன்போட மோட்டிவில் பணத்துக்கு வேலை இல்லை, பணத்தோட மோட்டிவில் அன்புக்கு வேலை இல்லை, ஓகேங்களா? இப்போ ஏழு ஏழு அப்போ கண்டிப்பாக திருமணம் உனக்கு போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகுன்னு அழகாக பதில் சொல்லிடலாம். திருமணத்துக்கு இந்த ரெண்டு சப்ஜெக்ட் தான், ஆகும் ஆகாதுங்கிறது. சரி, இன்னொரு விஷயம், ரொம்ப ஒருத்தன் கடனில் தவிச்சிக்கிட்டு இருக்கிறான், கடன் மீளாத கடன், மருந்து குடிச்சிட்டு நான் சாகலான்னு இருக்கிறேன், ஏதாச்சும் என் வாழ்க்கையில் நான் உங்கள்கிட்ட கடைசியாக உங்கள்கிட்ட கேட்குற பிரச்சனை பார்த்து சொல்லுங்கள் கொஞ்சம், என் கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. எப்பயுமே கேள்வியே மனசுக்குள்ளே உள்வாங்குங்க. உங்கள்கிட்ட கேட்குறப்ப நைட்டு பன்னெண்டரை மணிக்கு ஒருத்தன் கேள்வி கேட்குறான், இல்லை ஒரு நைட்டு ஒரு டைம் இரவில் கேட்குறான், நைட்டு தூக்கம் அவனுக்கு கடனால் தாங்க முடியல, நைட்டில் கேட்குறான், இரவில் கேட்குறான், எப்போ ஒரு ஒரு நைட்டே கேட்குறேன், ஒரு பன்னெண்டு மணிக்கு சொல்கிறேங்க, பன்னெண்டு மணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கேள்வி கேட்குறான் நைட்டு. நீங்கள் மணி எடுத்து பார்க்குறீங்க, நைட்டு பன்னெண்டு அஞ்சு, அதாவது ஏஎம் தான் அது அப்போ அந்த டைமு, நடு சாமத்தில் கேட்குறான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எப்பயுமே இந்த நிமிடம்தான் அந்த விஷயத்தை குறிகாட்டும், அதை நிவர்த்தி பண்ணலாமா நிவர்த்தி பண்ண முடியுமான்னு. அப்போ நான் ஏற்கனவே என்ன சொல்லிக்கிறேன், இங்கே அஞ்சு. அப்போ கடன் அப்படின்னா எத்தனாவது ராசி, அது ஆறாவது ராசி. கடன் அப்படின்னாவே பணம் அப்படிங்கிறது ஆறாவது ராசி. அதை நிவர்த்தி ஆகணும், கடன் குறையணும் தீரணும் அப்படின்னம்னா எப்பயுமே அஞ்சாவது ராசி தான். அப்போ அஞ்சை குறி காட்டுறப்ப நிச்சயமாக உன் கண்டிப்பாக உன்னோட கடன் கண்டிப்பாக நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு நீங்கள் அழகாக சொல்லிடலாம், ஓகேங்களா? அதில் மாற்றமே இல்லை. சரி, இதே டைமில் ஒருத்தர் பன்னெண்டு அஞ்சு, சார் ஜோசியர்கிட்டே கேட்குறாங்க இல்லை உங்ககிட்டே கேட்குறாங்க, சார் இப்படி எங்கள் சொந்தக்காரருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் தூக்கிட்டு போயிட்டுருக்குறோம், ரொம்ப சீரியஸ்ன்ட்டு, அவர் வந்து நல்லா புழைச்சிக்குவாரா இல்லை பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சுக்குவாரா அப்படின்னா டைம் பார்க்குறோம் பன்னெண்டு அஞ்சு. அப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன், அஞ்சு அப்படின்னா என்ன, நோய் குணமாகுதல், நோய் அப்படிங்கிறது ஆறாவது ராசி, அஞ்சுங்கிறது அந்த நோய் குணம் அடைகிற ராசி. அப்போ அஞ்சுன்னு காட்டுறப்ப தாராளமாக நீங்கள் கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக போங்க, ஹாஸ்பிட்டல் ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டு சில டெஸ்ட்டுகள்லாம் எடுத்தால் அழகாக அவர் குணமாகி வீட்டுக்கு வந்துடுவார், நீங்கள் பயப்படாமல் இருக்குன்னு நீங்கள் தாராளமாக ஒரு ஆறுதல் சொல்லலாம். இது நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு. சரி, அடுத்த கேள்வி என்னென்னா, உங்கள் எல்லாருமே இது வந்து ஜோசியன்ட்டு இல்லை, இந்த பிரசன்னம் வந்து ஜோதிடமே தெரியாதவங்களுக்கு கூட உங்கள் மனசில் மண்டையில் ஏறணும், இதுதான் பிரசன்னம், இதுக்கு மேலே பிரசன்னமே இல்லைங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த பதிவே, உண்மை அதுதான். இப்போ ஒருத்தர் ரெண்டு லட்ச ரூபா ஒருத்தருக்கு கடன் கொடுத்துட்டார், பணம் கொடுத்துட்டார், சார் பணம் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துட்டேன், அவங்ககிட்ட வா எப்போ கேட்டாலும் தர்றேன் தர்றேன் சொல்கிறான், தரமாட்டாங்கிறான், எனக்கு பணம் கிடைக்குமா இல்லை கிடைக்காதா இல்லை என்ன தான் இந்த இதுக்கு விடிவு காலம் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, பணம் கிடைக்குமா கிடைக்காதா, இதுதான் கேள்வி இப்போ கேட்குற கேள்வி. அப்போ கேட்குறப்ப டைம் பார்க்குறோம்,
ஒரு 10 மணிக்கு பார்த்துக்க, ஒரு பத்து மணி காலையிலேயே ஒரு 16 நிமிஷம், ஓகேங்களா? இந்த டைமுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன், இது மணி, இது நிமிடம். அப்போ 1 6 = 7. நான் இந்த என்ன சொல்லிக்கிறேன், ஏற்கனவே 1 3 7 11 வந்து அன்பு பாதி பணம் பாதி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன், புரியுதுங்களா? அதையும் நல்லா ஜூம் பண்ணிக்கங்க. 1 3 7 11 அன்பு பாதி பணம் பாதி, 5 9 பணமே இல்லை, 1 அன்பு தான். 2 4 6 10 அன்பு கிடையாது, ஒன்லி பணம். 8 12 என்னென்னா அவமானத்தோடு பணம், அவமானத்தோடு நோய், இவ்வளோதான். அப்போ 7 வருது, டைம் 10 7. அப்போ நீங்கள் சொல்லலாம், அவர்கிட்ட தாராளமாக சொல்லலாம், சார் நீங்கள் என்ன தான் போராடினீங்கனாலும் உங்களுக்கு பணம் நிச்சயமாக 2 லட்சம் ரூபாய்க்கு பாதி பணம், ஏன்னா அன்பு பாதி பணம் பாதி, 1 லட்சம் ரூபா நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் அவர் கொடுக்குறப்ப 5000 கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க, 1000 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க, அப்படியே கொடுக்க கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிங்க, கண்டிப்பாக 1 லட்சம் ரூபா பணம் வந்துடும், நீங்கள் அழகாக சொல்லிடலாம், ஓகேங்களா? சரி, முழு பணம் வருமா அப்படின்னா, முழு பணம் வர்றதுக்கு என்ன, 2 4 6 10 தான் முழு பணம். சரி, டைம் கேட்குறாங்க, 10 மணி 22 நிமிஷத்துக்கு ஒரு கேள்வி அவங்க கேட்குறாங்க, பணம், என் பணம் கொடுத்த பணம் வருமா வராதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன், 2 2 2 + 2 = 4. அப்போ 4 என்ன, பணம், ஒன்லி பணம் தான். கண்டிப்பாக சார் உங்கள் பணம் சொல்லி வச்ச மாதிரி இடத்த விற்று நிச்சயமாக கொடுத்துருவோம். 4 என்ன, இடம், இடத்த வச்சு கண்டிப்பாக உங்கள் பணத்தை கொடுத்துருவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பணம் வந்துடும் அப்படின்னு அழகாக சொல்லிடலாம், ஓகேங்களா? சரி, இதே கேள்விக்கு தான் பதில் இன்னொன்று, என் பணம் வருமா வராதான், டைம் போடுறீங்க 10:32. சரி, இல்லை 10:05 வைங்க, இன்னொரு டைம், இந்த 2 டைமும் வைங்க. அப்போ 3 2 என்ன, 5 5 பணம் வருமா, 5 9 நான் என்ன சொல்லிக்கிறேன், இங்கே என்ன சொல்லிக்கிறேன், ஒன்லி அன்பு தான், 5 9 அன்பு தான், அன்பு தான், பணத்துக்கு வேலையே இல்லை. நீங்கள் அழகாக சொல்லிடலாம், சார் பணத்தை மறந்துடுங்க, பணம் கிடைக்கவே கிடைக்காது, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடலாம், இதுதான் நடக்கும் உண்மையும் கூட. சரி, ஏதாச்சும் அவமானப்பட்டு பிரச்சனைப்பட்டு ஏதாச்சும் கொஞ்சம் ஏதாச்சும் சண்டை பண்ணால் வாங்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதே மத்தியானம் 1 மணி 12 நிமிஷம் கேள்வி கேட்குறாங்க, அதாவது 1 மணி 8 நிமிஷம் வச்சுக்கங்க, மத்தியானம் 1 மணி 8 நிமிஷம் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் சொல்லிடலாம், அழகாக சொல்ல என்ன சொல்லலாம், நான் ஏற்கனவே ஃபார்முலாவை எழுப்பிவிட்டேன், பிரச்சனை அவமானம் தோல்வி அசிங்கம். சார் நீங்கள் பணத்தை கேட்க போனீங்கன்னா அசிங்கம் அவமானப்பட்டு தோல்வி அடைஞ்சு பல பிரச்சனை சண்டையோடு கோர்ட் கேஸோட ஏதோ பணம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கிடைக்கும், ஆனால் அவமானப்படுற மாதிரி வரும், பிரச்சனைப்படுவீங்க அப்படின்னு அழகாக சொல்லிடலாம். சரி, இதே 1 மணி 48 நிமிஷத்துக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்பயுமே இந்த 2 கூப்பிடு, 48 என்ன, 4 + 8 = 12. அப்போ 12 தான் கணக்கு வச்சுக்கணும். அப்போ 12 வந்தால் என்ன சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக அவமானப்படணும், பிரச்சனைப்படணும், அவமானப்பட்டு பிரச்சனைப்பட்டு கடைசியில் பணம் இல்லாமல் திவாலாகி கேவலப்படுறது தான் மிச்சம் அப்படிங்கிறத நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ கடிகார கேபி முறையில் கடிகார பிரச்சனை பார்க்குறதுக்கு நீங்களே அழகாக கேட்ட கேள்விக்கு துல்லியமாக இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாருமே தாராளமாக பதிவு சொல்லலாம், சொன்னால் சொன்ன மாதிரி அப்படியே இருக்கும் பிரச்சனை, இதைத்தான் எல்லாருமே பார்க்குறாங்க, இதுதான் உண்மையும் கூட. இனிமேல் இந்த பிரச்சனத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், வாழ்க்கையில் சிறு சிறு கேள்விகளுக்கு நீங்களும் பதில் சொல்லுங்கள், துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் நான் உங்களை ஒரு அழகான ஒரு பதிவில் உங்களை மீண்டும் ஒரு வரைபடத்தோடு உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் பரணி பாரதி, ராசி லோகநாதன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே. நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி பரணி பாரதி அன்பான இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஒரு பொண்ணோட ஆயு ஜாதகத்தை பார்க்குறோம். இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமான ஜாதகம் தான். ஆன்லைனில் பார்த்த ஜாதகம், கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம். இந்த ஜாதகத்தை நம்ம எதுக்கு இப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பொருத்தங்கள் பார்க்கும் பொழுதும் சரி,
தன் கணவனை இணைக்கும் பொழுதும் சரி, அவங்களுக்குள்ள எப்படி சேர்த்தணும் அப்படிங்கிறது தான், அதுக்காக தான் இந்த ஜாதகம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் வந்து அந்த பெண்ணோட தாய் தகப்பனின் உத்தரவின் பேரில் தான், அவங்களுடைய பர்மிஷனில் தான் இதை போடுறோம். ஆனால் பேர் மட்டும் நம்ம மாற்றம் பண்ணிட்டோம். இந்த ஜாதகத்தோட நிலை என்னென்ன அப்படின்னா, திருமணம் ஆன அந்த முதலிரவு நடக்கும் பொழுது இரவுலேயே வந்து தன்னுடைய கணவன் வந்து தன்னோட மோக இச்சையை தீர்த்துட்டு எனக்கு விடிக்கால பிடிக்கல அப்படின்ட்டு எஸ்கேப் ஆன ஜாதகத்தோட நிலைமை தான் இது. இது போன்ற நிலைமை வந்து மற்ற பொண்ணுகளுக்கு வரக்கூடாது, மற்ற ஆண்களுக்கும் வரக்கூடாது. உங்கள் பொண்ணு வேறு இல்லை, நம்ம பொண்ணு வேறு இல்லை, எல்லாமே நம்ம பொண்ணுங்க தான், நம்ம பசங்க தாங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த பதிவு நம்ம போடுறோம். இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள், நம்முடைய பரணி அஸ்ட்ரோவில் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மற்ற இந்த பதிவுகளை வந்து மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து ஜோதிட ஆய்வு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, கடனால் அவதிப்பட்டவங்க, தற்கொலை எண்ணம் உள்ளவங்க, தொழிலில் வீழ்ச்சி அடைங்க, இது மாதிரி ஜாதகத்தெல்லாம் எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய ஆய்வு ஜாதகத்தை போட போகிறோம். நீங்கள் அவசியம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தொடர்ந்து பயணிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல தகவல்கள்லாம் நிச்சயமாக காத்துட்டு இருக்கும். இப்போ இந்த பொண்ணோட பார்த்தீங்கன்னா பேர் மாற்றம் செய்யப்பட்டது. பொண்ணோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேலரி அப்படின்னு நம்ம சும்மா நான் வச்சுருக்கிறேன். இது பாருங்கள் அப்படியே இந்த பொண்ணோட ஜாதகம். இதுதான் வந்து ராசி அம்சத்தோட இல்லை பாரம்பரியத்தில், அதாவது பாரம்பரியம் இல்லாத எந்த ஜோதிடர்களுமே இல்லை. ஆனால் அந்த பாரம்பரியத்தில் பார்த்து அடுத்தது வந்து நட்சத்திரம் உப நட்சத்திரம் வாயிலாக துல்லியமாக சார ஜோதிடர் என்ற முறையில் வந்து இந்த பலனை வந்து உங்களுக்கு அற்புதமாக நான் காமிக்க இருக்கிறேன். இப்போ பாருங்கள், பொதுவாக இப்போ நம்ம பேசுகிறதே வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் பேசுகிறோம், வேறு எதுக்குமே போகல. பொண்ணோட ஜாதகத்தில் பாருங்கள், இதை ஜூம் பண்ணிக்கிறங்க, இது என்ன லக்னம், மிதுன லக்னம். அப்போ மிதுன லக்னம் அப்படின்னாவே ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் கலஸ்தர ஸ்தானம். பாதக ஸ்தானாதிபதி யார், ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியும் பொதுவாக பாதக ஸ்தானம்னு பேர். அப்போ ஏழாம் இடத்து அதிபதி குரு, பதினொன்றாம் இடத்து அதிபதி யார், செவ்வாய். அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு பொண்ணுக்கு வரக்கூடிய கணவனை குறிக்கக்கூடிய கிரகம், கலஸ்தரக்காரகன் செவ்வாய். அப்போ செவ்வாயே இந்த பொண்ணுக்கு பாதக ஸ்தானமாக போயிடுச்சு, ஒன்று அவர் தான் பாதகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அடுத்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானம் இந்த பொண்ணுக்கு ஒரு விதத்தில் பாதகம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இது வந்து ஏழாம் இடத்துல ராகு இருக்குது. பொதுவாகவே ராகு அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஆள், அடுத்தது மோகத்துக்கு காரகன், போதைக்கு காரகன் அப்படிப்பட்ட ஒரு ராகு ஏழாம் இடத்துலேயே இருக்கிறப்ப ஒரு திருமணத்தை வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தி அதுலேயே ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனையும் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த ஜாதகம் இருக்குது. இது அப்படியே நம்ம சார ஜோதிட முறையில் துல்லியமாக நம்ம பார்ப்போம் பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது பாருங்கள், இந்த ஜாதகத்தில் இதுதான் வந்து அந்த கிரகத்தோட டிகிரி வைஸ் நம்ம பிரித்து எடுத்துட்டோம். இதெல்லாம் அப்படி கொஞ்சம் ஒரு டைம் ஜூம் பண்ணிக்கிறது அப்படியே. இதில் நடக்கிற திசை என்ன அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்த்துக்கிட்டோம். குரு திசையில் சூரிய புத்தி தொடர்புகள் 6-9, இது அப்படியே மைண்டில் நின்று வச்சுக்கங்க. முதல்ல திருமணம் அப்படின்னாவே யாரை பார்க்கணும், கிரக கொடுப்பன விதி கொடுப்பன இது இரண்டும் பார்த்துட்டு தசா புத்தி எப்படி இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்கணும். இதுதான் ஒரு திருமணத்துக்கு முதல்ல பார்க்கக்கூடிய ரூல். அப்போ இந்த ஜாதகத்தில் அப்படி இங்கே பாருங்கள் தம்பி, இதெல்லாம் ஜூம் பண்ணுங்கள். செவ்வாய் அப்படிங்கிறவர் தான் கலஸ்தரக்காரகன் பேர். அப்போ இந்த பொண்ணோட ஜாதகத்தில் கலஸ்தரக்காரகன் எப்படி இருக்கார் பாருங்கள், 3-6-9-12. அப்போ சாரஜோதத்தில் 3-6-9-12 அப்படின்னா கணவனால் துன்பங்களையும் துயரங்களையும் பல வேதனைகளையும் அவமானங்களையும் பல சங்கடங்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த செவ்வாயோடைய நிலை. அப்போ இந்த பெண் வந்து கணவனால் துன்பங்களை துயரங்களை அடையணும், முதல்ல கிரக கொடுப்பனை காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது அப்படியே விதி கொடுப்பனை பாருங்கள், இதை ஜூம் பண்ணிக்கிறது. அப்போ விதி கொடுப்பனை அப்படிங்கிறது ஏழாம் பாவம் அப்படிங்கிறது திருமணம். அப்போ திருமணம் இந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது, திருமண பாவம் 6-9 ராசிகளை இயக்குது. அதாவது திருமணத்துக்கு எப்பயுமே ஆகாத பாவம் அப்படின்னா 2-6-10 அப்படிங்கிறது திருமணத்துக்கு ஆகாத ஒரு பாவங்கள். இதில் 6-12 ஆகாத பாவம் தான். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவி சேர்த்து வச்சு கொஞ்ச நாள் வாழ வச்சு பிரிஞ்சு ஒரு அப்பா வீட்டில் ஒரு 1-2 வாழ்ந்துட்டு மறுக்க சண்டையோடு இணைய வந்து சேர்ந்துக்கிறது. இது மாதிரி அமைப்புகள் கொடுக்கறது தான் அந்த 6-12. அந்த 6-9 பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சைலண்ட் கில்லர்னு வச்சுக்கலாம். அப்படியே இருக்கிறது தெரியாத மாதிரி அப்படியே இருந்துக்கிட்டே பார்க்கறதுக்கு அழகாக தெரியும், கொல்டுருவான் அப்படியே சைலண்ட் கில்லர் மாதிரி. அப்போ 6-9 என்ன, உடனடி பிரிவு. ஒன்று திருமணம் பத்திரிக்கை அடித்து திருமணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நிற்கும், இல்லை திருமணம் ஆகி அடுத்த நாளே இல்லைன்னா அடுத்த பொழுதோடய உள்ள 2 நாள்லேயும் பிரிஞ்சு போயிடுது. இதுதான்
அந்த 6-9 அப்படிங்கிறது. அப்ப கிரக கொடுப்பனையும் கெட்டு விதி கொடுப்பனையும் கெட்டு. சரி ரைட்டு, நடக்கக்கூடிய தசா புத்திகளை பார்க்கணும். சரி, புத்திநாதன் தசா இதெல்லாம் திருமணத்துக்கு முதல்ல நடத்துறதுக்கு சாதகமா இருக்குதா, இந்த காலகட்டங்களில் திருமணம் பண்ணலாமான்னு நம்ம முதல்ல பார்க்கணும். சரி, நடக்கக்கூடிய திசை என்ன திசை, இதை கொஞ்சம் புரிய தம்பி. குரு திசை, நாம் என்ன சொல்லிக்கிறேன், குரு வந்து ஏழாம் பாவத்தை, ஏழாம் பாவ அதிபதி பாதகாதிபதியோட திசை நடக்குது. அப்போ குரு தன் கையில் என்ன வச்சுருக்காரு, 6-9 ராசியிலேயே கையில் வச்சுருக்காரு. அப்போ இந்த குரு திசையில் 6-9 ராசி கையில் வச்சுருக்கிறப்ப கண்டிப்பாக திருமணத்துக்கு சாதகம் இல்லை அப்படின்னு தெரியுது. ஆனால் குரு திசை 16 அப்படிங்கிறக்கோசரம் சாதகம் இல்லைன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. புத்திநாதன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ புத்திநாதன் சப்போர்ட் பண்ணுறப்ப திசையை மீறி புத்தி வேலை செய்யும். திசாநாதனோட புத்திநாதன் வலிமையானவன் தான். அப்போ புத்திநாதனோட நிலைமையில் பார்த்தீங்கன்னா, புத்திநாதன் யாருன்னா சூரிய புத்தி. அப்போ சூரியன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், ஏழாம் பாவத்தை இருக்கிறார். அப்போ இந்த சூரிய புத்தி திருமணத்துக்கு சாதகமான புத்தி, வேலை விதி வந்து அப்படியே இழுத்துட்டு போகுது அந்த பொண்ணுக்கு. அப்போ சூரியனோட நிலைமை என்ன பாருங்கள், ஏழாம் பாவத்தோட நிலைமை பாருங்கள். நட்சத்திரம் உபநட்சத்திரம், அதாவது நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக 6-9 ராசிகள் தொடர்பு கொள்ளுது. இதை நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். அப்போ நடக்கக்கூடிய புத்தியே சூரிய புத்தி. அந்த சூரியனாகப்பட்டவன் திருமணத்தை நடத்தி வச்சு உடனே பிரிக்கணும் அப்படிங்கிறது விதியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் மாற்றமே இல்லை. புத்திநாதன் வலுவாக இருக்கிறார். அப்போ இவங்களுக்கு திருமணம் எப்போ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா குரு திசையில் சூரிய புத்தியில் 14 மேலே தான் திருமணம் ஆயிருக்குது. அவங்ககிட்ட பார்த்த உடனே இந்த சூரிய புத்தியில் திருமணம் ஆயிருக்குது. திருமணத்தினால இந்த பொண்ணு வந்து பல வேதனைகளையும் அவமானங்களையும் அனுபவிச்சிருக்குது. அடுத்தது வந்து தன் கனவை விட்டுட்டு போயிருக்கணும், இல்லைன்னா நைட்டே திருமணத்தில் விட்டு காணாமல் போயிருக்கணும் அப்படின்னு சொன்னது அவங்க உண்மையாலுமே ரொம்ப பரிதவிச்சு போயிட்டாங்க. நம்மளுக்கே பாவமாக இருக்குது, அவங்க பொண்ணு வேற இல்லை, நம்ம பொண்ணு வேற இல்லை, எல்லா பொண்ணும் நம்ம பொண்ணு தான், எல்லா பசங்களும் நம்ம பசங்க தான். அப்போ ஜாதகத்தை வந்து பார்க்கும் பொழுது கரெக்டாக அந்த தசை, அதாவது நம்ம புத்தி சரியில்லைன்னா கூட நம்ம அந்த காலகட்டங்களில் திருமணம் செய்யாமல் நம்ம அதை பார்த்துக்கணும். அடுத்து இது மாதிரி ஜாதகத்தையெல்லாம் பார்க்கக்கூடியப்ப அந்த பொருத்தம் பார்க்கக்கூடிய கணவனோட ஜாதகத்தில் சுக்கரனுடைய நிலையை அறிந்து ஏழாம் பாவத்தோட திருமண பாவத்தோட நிலையை அறிஞ்சு தான் அந்த ஜாதகத்தை நம்ம முதல்ல சேர்த்துணும். அதெல்லாம் சேர்த்தாமல் போய்க்கிறது தான் இதெல்லாம் பாவம், ரொம்ப கஷ்டப்படக்கூடிய வேல்யூ. இதில் ஒரு விஷயம் பாருங்கள், அதாவது கிரகத்தோட வரைபடம், அதாவது இந்த செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரகத்தோட நிலைமை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, செவ்வாயோட கிரகத்தோட நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா வலு இல்லாமல் இருக்குது. வலு இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னா, டிகிரி அந்த பலமே குறைஞ்சி போச்சு. அப்போ குறைஞ்சி போயிருக்கிறனால இந்த ஜாதகர் இந்த பொண்ணுக்கு சேர்த்திருக்கவே கூடாது. முதல்ல இப்படி சேர்த்திட்டாங்க, திருமணத்துலேயும் பிரச்சனை ஆகிப்போச்சு, அவனும் நைட் ஜாமத்துலேயே போயிட்டான். ஏன், ஏழாம் பாவத்தை இயக்கக்கூடிய ஆள் பாருங்க, ஏழாம் பாவத்தில் ராகு இருக்காரு. ராகு அப்படிங்கிறவர் யார், ஒரு போகக்காரன். அப்போ இந்த மோகக்காரன், அப்போ அந்த திருமண விஷயத்தில் ஒரு மோகத்தை உண்டு பண்ணிட்டு எந்திரிச்சு போயிட்டான். அதுதான் அங்கே ஒரு பெரிய ஒரு மைனஸ் என்னன்னா, அவனுடைய மோக இச்சைகளை தீர்த்துட்டு பாவம் அந்த பொண்ணை துடிதுடிக்க வச்சுட்டு காலையில் போயிட்டான். அப்போ இப்பேற்பட்ட ஜாதகம் வந்து ஒரு பரிதவிக்கப்பட்ட ஒரு ஜாதகம், இது அவங்களுடைய பர்மிஷன் பேரில் தான் இது போல சம்பவம் நடக்காமல் இருக்குதுன்னு நீங்கள் அவங்க சொன்னனால தான் அந்த ஜாதகத்தை போடுது. இதில் யாரும் நீங்கள் தவறாக நினைக்கவே வேண்டாம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதகமெல்லாம் வந்தால் நிச்சயமாக நடக்கக்கூடிய தசா புத்திகளை பாருங்கள், கிரக கொடுப்பினை பாருங்கள், விதி கொடுப்பினை பாருங்கள், இப்படி எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு இது போன்ற ஜாதகங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வரக்கூடிய கணவனுடைய ஜாதகம் நல்ல ஜாதகமா இல்லை எப்படி இருக்குது, அந்த பொண்ணை இதில் சேர்த்துனா மிக்ஸ் ஆகுவாங்களா, அந்த பையனை சேர்த்துனா மிக்ஸ் ஆகுவாங்களான்னு பார்த்து பண்ணுங்கள். இப்படி பண்ணுறப்ப அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து நம்ம அழகாக தீர்க்க முடியும். இருந்தாலும் இது மூல சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் இல்லை இறைவனை நான் வணங்குறேன். மீண்டும் நான் உங்களுக்கு இது போன்ற ஒரு நல்ல ஜாதக ஆய்வுகளோட உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கெல்லாம் இந்த பதிவை அவசியம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே.